இல்லடா மச்சான், அரசாங்கத்தால கேவி போட்டாங்களே, அதான் நான் வீட்டுல இருந்த வீட்டுக்குள்ளுக்கே இருந்த. அப்படி என்னடா செஞ்ச? என்னத்த சொல்ல, நல்லா சாப்பிடுவேன், அப்புறமா கொரோட்டை விட்டு நல்லா தூங்குவேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீ இதைத்தான் செய்ய போனண்டு. செய்யமண்டா இதுக்கிட்ட கேட்ட வைத்தியகாரன். சரி சரி கோவப்படாத, நம்ம ஆட்டுக்கொசுக்கு கோல் பண்ணி பாரு, இவ்வளோ நாளாக அவனை காணண்டா. ஹலோ ஹலோ, ஆட்டு கொசு என்ன செய்தி? தூங்கிட்டு இருக்கேன்டா. என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்பா தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ண. அருதல வைத்தியவாறு ஹலோ. டே பிரியா, இந்த எங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போடா. இங்க பிரியான்னு யாரும் இல்லை, ராங் நம்பர். இன்னும் இந்த ஆட்டுக்குச்சி மாறவே இல்லை. தருதல தருதல. அவனுக்கு மருந்தே இல்லடா இந்த உலகத்துல. அது சரி. டிவியில் நியூஸில் சொல்லி கொண்டிருந்தாங்க, அடுத்த மாதம் ஸ்கூல் உண்டு. ஸ்கூலா? அப்படின்னா? டே நீ ஸ்கூலே மறந்துட்டியாடா இந்த மூணு மாதத்தில். ஆமாம், ஸ்கூல் என்பது அந்த காலையில் போய் பகலுக்கு வீட்டுக்கு வருது அதா. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியான வாழ்க்கை. ஆமாம் ஆமாம், அதை நினைத்தக்குள்ள எனக்கு வாயிலிருந்து எச்சு உருதுரா. அடே அது தின்ற சாமனம் இல்லைடா, ஸ்கூல்டா. எனக்கும் தெரியும்டா, நான் நினச்சி பார்த்தது காலையில் சாப்பிட்றது அதடா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீ எப்போவுமே தின்றத்திலே குறியாக இருப்பேன்று. ஓகே ஓகே, உனக்கு கூகுள் மாதிரி எல்லாம் தெரியும், நான் ஒத்துக்கிறேன். சரி சரி, நாங்கள் இப்போ பேசினது போதும், பார்க்குறாக்கர்களுக்கு போர் அடிக்கும். ஐசோட்டி அடுத்ததை ஆட்டுக்கொசு த்ரீல சந்திப்போம். எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.